ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த டிஜி கூலுங்கிற அந்த அப்ளிகேஷனை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ரீ ஃபயர், டைமண்ட், யூசி, பப்ஜி, அதுக்கப்புறம் யூபிஐ பேமெண்ட், பேடிஎம், கூகுள் ப்ளே கார்டு, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். அதனால் நம்ம சேனலை நீங்கள்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட பெல்லைக்கான அந்த பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணவும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி வராது. நான் எப்படி இருந்தால் ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வச்சுருக்கா உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் சைன் அப்னு கொடுங்க. இன்னத்தில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம், ஃபுல் நேம், பாஸ்வேர்டு, இமெயில் கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ண உடனே உங்களுக்கு நான் சைன் அப் ஏற்கனவே பண்ணிட்டேன், உங்களுக்கு அதையும் காட்டியிருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணது இப்படி தான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்புட் ரெஃபர் கோடுன்னு வரும். என் ரெஃபர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ரெஃபர் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனில் லிங்க்கும் இருக்கும். என் ரெஃபர் நீங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு 25 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரெஃபர் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கங்கராஜன் யூ 25 பாயிண்ட் போனஸும் உங்களுக்கு ஆட் ஆயிரும், ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா பேபால், பேடிஎம், கூகுள், கிஃப்ட் கார்டு, அதாவது பார்த்தீங்கன்னா இதில் 400 டைமண்ட் வச்சு 400 பாயிண்ட் வச்சுருந்தீங்கன்னா 50 டைமண்டும், 800 பாயிண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 1000 டைமண்டும் இருக்குது. இதில் வந்து யூபிஐ பேமெண்ட் எடுத்தாலும் அது வந்து நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணால் என்ன அப்படின்னு பார்த்தலாம். முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ அதை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். நான் முழுசாக சொல்ல வரது எதுவுமே புரிஞ்சிக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்குறீங்க, அதிகமான கேள்வி கேட்குறீங்க. இந்த முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா சொல்ல வரது உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நான் இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தலாம். நான் முதல்ல இதில் சைன் அப் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஓப்பன் பண்ணதுன்னு இருக்கும். ஓப்பன் பண்ணதே உங்களுக்கு என் சைன் அப் போனஸ் வந்தால் உங்களுக்கு என்னோட ரெஃபர் கோடு போட்டவுடனே உங்களுக்கு 25 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி டெய்லி செக்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செக்இன் கொடுத்த உடனே ஒரு 25 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 25 பாயிண்ட், 10 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 250 பாயிண்ட். ஒரு மாதம் பார்க்கும்போது நீங்கள் ஈஸியாகவே 50 டைமண்ட் நீங்கள் செல்ஃபாக ஏர்ன் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இது பண்ணாவே போதும். அது மட்டும் இல்லை, இது டெய்லி ஸ்பின்னும் தராங்க. இந்த ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 காயின் வரைக்கும் மேக்ஸிமம் தெரியும். ஒரு ஸ்பின் தான் ஒரு நாளைக்கு. ஆனால் நான் உங்களுக்கு காட்டிடுறேன், ஒரு ஸ்பின் பண்ணி பார்த்துடலாம். நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன எவ்வளோ என்னென்ன அப்படின்னு நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 காயின் கிடச்சிருக்கு. கங்கராஜன் 2 காயின்ஸ் வந்துருச்சு. மறுபடியும் ஒரு ஸ்பின் இருக்கான்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, இன்னும் 24 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு ஸ்பின் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட 55 இருந்துச்சு, இப்போ 57 ஆயிருச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தலாம் பார்த்தீங்கன்னா என்வைட் போனஸாக எனக்கு 25 ரூபாயும், டெய்லி செக்கிங்கில் டெய்லி செக்கிங்கில் 20 பாயிண்ட் தராங்க. 20 நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 40 டைமண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் ஈஸியாகவே 50 டைமண்ட் நீங்கள் ஈஸியாகவே எடுத்துடலாம். ஒரு 10 நாள் நீங்கள் செக்இன் பண்ணுறது மூலமாக. அதேமாதிரி கேம் ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவார்டு இருக்குது பார்த்தீங்களா. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹேக் இருக்குது, ஒரு ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக் தெரிஞ்சுக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா சொல்கிறது உங்களுக்கு புரியாது. ஈஸியாக நீங்கள் 2 பாயிண்ட் பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? அது எப்படி இருந்தாலும் அவங்க சொல்லிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எடுத்துக்கிட்டே இருந்திருக்கேன் நான். ஸ்பின் வீலில் எனக்கு 2 பாயிண்ட் கிடச்சிருக்காது. எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாமல் போயிடும். இதில் எப்படி ஏன் பண்ணுறதோ எங்களுக்கு தெரியாமல் போயிடும். இந்த ஈஸியான ஒரு ட்ரிக் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, நாம் இப்போ அந்த கேமை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆப் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா. இந்த இன்ஸ்டால் ஆப் கொடுங்க. இதில் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாகவும் உங்களுக்கு காயின் வந்து ஆட் ஆகும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ லோட் ஆகிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மினிஜாய் லைட்டுங்கிற இந்த அப்ளிகேஷன் நீங்கள் சைன் அப் பண்ண உடனே, அதாவது பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம பேக் பண்ணிக்கிறேன், சைன் அப் பண்ண உடனே உங்களுக்கு 204 காயின் கொடுத்துருவாங்க. பிளேயர் ரம்மி அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா போதும். இன்ஸ்டால் ஆப்ன்றது பார்த்தீங்களா, இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு 170 காயின் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அன்லாக் ஏர்டெல் தேங்க்ஸுங்கிற அப்படி இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு 136 காயின் கொடுத்துருவாங்க. இந்த லூக்கோ வீடியோ அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரீமிங் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணால் 204 கொடுத்துருவாங்க. இந்த கேள் பிளேயர் ரம்மிங்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு 1020 காயின் கொடுத்துருவாங்க. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணணும். ரம்மி பிளே ஆன்லைனும் அதே மாதிரி தான், சைன் அப் பண்ணணும் நீங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நான் வேறு இதெல்லாமே பார்த்துடலாம். ப்ளே கேம் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளே கேம் கொடுங்க. இதில் தான் நீங்கள் அன்லிமிட்டடாக எப்படி 2 காயின் எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஓகே, நம்ம இப்போ இந்த கேமை பற்றி அவங்க போட்டிருக்காங்க, இதெல்லாம் என்னென்னு படித்து பார்த்துக்கோங்க. நம்ம டக்குன்னு உள்ளே போயிடலாம். நீங்கள் காயின் லோட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி டைமிங் லோட் ஆகுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி டிக் கொடுத்து நீங்கள் ப்ளே கொடுங்க. நீங்கள் எந்த நாடு வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹாஸ்டலே கொடுத்துக்கிறேன், சும்மா செகண்டாக இருக்கிறதுனால. இப்போ லோடு ஆகிட்டுருக்கு. கேமுக்குள்ளே போக அதையும் நான் காட்டியாக ஸ்கிப் பண்ணிக்கிறேன் இந்த 1-2 செகண்ட்ஸ். ஓகே, அந்த கேம் எப்படி விளையாடுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்து கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் கரெக்டாக சென்டர் பாயிண்டில் அடிச்சிங்கன்னா உள்ளே போய் விடுவோம், அது வந்து பாயிண்ட் ஏறிட்டு இருக்கும். ஆனால் இப்படி இங்கே அடிக்கிறதுக்கு எந்த பாயிண்ட்டு யாரும் தர்றதில்லை. அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த எவ்வளோ ஸ்கோர் பண்ணாலும் இதில் காயின் உங்களுக்கு ஏட் ஆகாது. அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க.
இதில் நீங்கள் எவ்வளோதான் காயின் அடித்தாலும் உங்களுக்கு காயின் சேராது. இதில் 200 ப்ளஸ் பாயிண்ட் வருது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் வந்து 200 வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஆகாது. அதை நான் எங்கே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே தான் நீ கேம் ரிவார்டு அப்படின்னு சொல்லி கிடைக்கிது பார்த்தீங்கன்னா. இந்த இடத்துல வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் 3 காயின் ரிசீவ் ஆகும், ஒரு ஆடு ஸ்லோ ஆகும். ஓகே, இந்த சவுண்டை கட் பண்ணிக்கிறேன். இந்த ஆடு வந்து ஸ்லோ ஆகும். இந்த ஆடு ஸ்லோ ஆகிறது மூலமாக உங்களுக்கு அந்த 2 காயின் வந்து ஆட் ஆகும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி மாதிரி அன்லிமிட்டடாக நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ நேரம் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கேம் ஆடவே வேண்டியதில்லை. அந்த ட்ரிக்கை மட்டும் நான் உங்களுக்கு என்னென்னு சொல்லிடுறேன். இந்த ஆடு வந்து ஸ்கிப் ஆகட்டும். ஓகே, இப்போ கேம் ஆடாதீங்க, இது வந்து பேக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாத ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2லாம் இருக்குது. ஸ்டேஜ் 2 போகும்போது நிறையாவே காயின் கிடைக்கும். நான் இந்த கேமை நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளே கொடுத்துக்கிறேன். நான் ப்ளே கொடுத்த உடனே இப்படி வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நிறுத்திக்கோங்க. ஓகேவா, இந்த இடத்துல நிறுத்தினா இங்கே 10, 11, 12, 13, 14, 15 ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அந்த மாதிரி எச்சாகும் போது 100 ஆனதுன்னு அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த 100 ஆகிற வரைக்கும் நான் வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸ்கிப் பண்ணால் நான் போய் சொல்கிறேன்னு கூட நீங்கள் நினச்சிருவீங்க. நான் ஸ்கிப் பண்ணலாம், அது ஓடிட்டோம். அந்த ஒரு 100 செகண்ட் ஓடிட்டோம், அந்த 90 செகண்டுக்கு பக்கமே ஓடிட்டோம், ஒரு நிமிஷமே ஆகிட்டோம். இந்த வீடியோ முடிஞ்சது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி நிறையாவே பார்க்குறீங்க. நம்ம வீடியோ போடுறோம், ஓகே ஆப் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி உடனே நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. அப்படி பண்ணாதீங்க. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ தான் நம்ம அடுத்த அப்ளிகேஷன் என்ன பண்ணல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த யூ கிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால தான் அவங்க இந்த பேமெண்ட் யாருக்குமே சென்ட் பண்ணல. அந்த அப்ளிகேஷன் வந்து கிராஷ் ஆயிடுச்சுங்கிறாங்க. அந்த கூடி சீக்கிரம் அப்டேட் பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க. அதுவும் ரெடி பண்ணிக்குவாங்க. டேப் 2 பாயிண்ட் அப்படிங்கிறத டேப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் 2 பாயிண்ட் கிடச்சிது. மறுபடியும் ஒரு ஆடு ஸ்லோ ஆகும். இன்னும் ஆட் ஓவர் டைம் ஸ்லோவாகும். இந்த மாதிரி நீங்கள் அன்லிமிட்டடாக 2 பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். சரி, நான் இதில் நான் பேக் பண்ணிக்கிறேன். இதில் நான் பேக் பண்ணி இந்த மாதிரி 3 கேம் இருக்குது. உங்களுக்கு எந்த கேம் வேணுமோ அந்த கேமை நீங்கள் விளையாண்டுக்கலாம். ஓகேவா, அவ்வளோதான். இந்த 3 கேம் நீங்கள் எந்த கேம் வேணாலும் விளையாண்டுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எங்கிட்ட அதில் 3, 2, 62 ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 5 காயின் நான் ஈஸியாகவே எடுத்துட்டேன். இப்போ ட்ரான்ஸாக்ஷன்லையும் பார்த்துடலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 3, 2 + 5 வந்துருச்சு. இன்னுமே அந்த பேமெண்ட் எனக்குலாம் வரல இந்த இன்ஸ்டால் பேல. ஓகே, உங்களுக்கு இது இன்ஸ்டால் பேல உங்களுக்கு எடுக்க முடிஞ்சா முடியாது எனக்கு தெரியல. ஆனால் இதில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கொஞ்சம் சில அப்டேட் வர்றபோது அவங்க கொடுத்துருவாங்க. ஓப்பன் பண்ண சைட்டாக பிளாக் என்ன அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வேணால் நியூஸ் ஆஃபர்னு பார்த்தலாம். ஆஃபர்ஸ் பார்த்தலாம். இது எந்த காயினுமே கொடுக்கல, இது யாரும் யூஸ் பண்ணாதீங்க, இது பேக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லை, நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலமாக, நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு 25 பாயிண்ட் கிடைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 பேருக்கு பண்ணாவே உங்களுக்கு 100 பாயிண்ட்டும், 10 பேர்த்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 பாயிண்ட்டும் கிட்டத்தட்ட கிடச்சிரும். இப்போ பேமெண்ட் நாம யூபிஐயில் எப்படி பேமெண்ட் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரீடம் கொடுத்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஐயில் 1000 பாயிண்ட் இருந்தால் நீங்கள் 100 எடுக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், 1000 பாயிண்ட் இருந்தால் 100 உங்ககிட்ட 400 பாயிண்ட் இருந்தால் உங்கள்கிட்ட 400 பாயிண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் 50 டைமண்டும், 800 பாயிண்ட் இருந்தால் நீங்கள் 100 டைமண்டும் நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் $5 வந்து கிஃப்ட் வவுச்சர் எடுக்கலாம். அதை பார்த்திங்கன்னா 5000 பாயிண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா $5 கிஃப்ட் வவுச்சர் இருக்கலாம். $5 பார்த்தீங்கன்னா அதோட வேலை பார்த்தீங்கன்னா $1 வந்து 70 ரூபா இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஏன்னா ரேட்டு 70 ரூபா 100 பாயிண்ட்டு. நீங்கள் பேடிஎம் எடுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு பேடிஎம்ல 70 ரூபாய்க்கு எடுக்க முடியும். ஆனால் நீங்கள் பேடிஎம் எடுக்காதீங்க. யூபிஐயில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா கிடைக்கும். 1000 பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு 30 ரூபா வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பேபால் எடுத்துக்கலாம், பேபால் எடுத்துக்கலாம். டைமண்ட் ஃப்ரீ ஃபயர் டைமண்ட் எடுக்கலாம், எடுத்துக்கலாம். பப்ஜி மறுபடியும் யூபிஐ இந்த மாதிரி நீங்கள் எதில் வேணால் எடுத்துக்கலாம். ப்ளே கார்டு கூகுள் கிஃப்ட் கார்டாக எடுத்து நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் டைமண்ட் வாங்குறதா இருந்தால் நீங்கள் அப்படி எடுக்காதீங்க. இப்போ 5000 பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு $5 தராங்க. $1 $70 $70 $5 பார்த்தீங்கன்னா 7 × 7 = 35 350 ரூபா தான் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 310 டைமண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு 80, 160, 240, 310 வரும். ஓகே, வாயில் 80, 180, 210 ஒரு கணக்குக்கு எனக்கு கரெக்டாக தெரியல. அதே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கரெக்டாக தெளிவாக சொல்லிடுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 240 பாயிண்ட் எடுத்தாலே 350 டைமண்ட், பார்த்தா 600 டைமண்ட் கிட்டே கிடைக்கும். உங்களுக்கு 600 டைமண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படினாலும் 210, 400 வந்துடும். 420 ரூபாய் கிட்டே வந்துடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரீ ஃபயர் டைமண்ட் எடுக்கிற மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். செமையான அப்ளிகேஷன், இதில் நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கூட லைக் பண்ணலாம், அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சிச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, அருமையான வீடியோ சந்திக்கலாம். இந்த ஸ்க்ரீனில் ஒரு 2-3 வீடியோ வரும். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், கிளிக் பண்ணி பாருங்கள். நான் உங்கள் சேனல் பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நான் அருமையான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.